ஓம்ஸ்ரீபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, பஞ்சபாண்டவர் மலை வேலூர் மாவட்டம் ஆற்காடு தாலுக்காவிலிருந்து இந்த வீடியோவை உங்கள் முன் பதிவு செய்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணன் குருச்சேத்திர போரில் யாரை நினைத்து சற்றே பயந்தார், வருத்தப்பட்டார்? கர்ணனை நினைத்தா? ஏன், அவன் கையில் பிரம்மாஸ்திரம் இருக்கிறது, அதை நினைத்தா? அல்லது சாகாவரம் பெற்ற பீஷ்மரை நினைத்தா? யாரை நினைத்து அவர் பயந்தார்? இதை பற்றி மற்றும் போருக்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ணன் அவர் துரியோதனாரிடம் தூது சென்றதை பற்றியும் உங்களிடம் விரிவாக காண்போம். 12 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ஓராண்டு இன்காக்னிட்டோ, அதாவது மறைந்து வாழ்வது. இன்காக்னிட்டோ என்பது மறைந்து வாழ்வது. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு இன்காக்னிட்டோ, மறைந்து வாழ்தல் முடிந்து 13 ஆண்டுகள் எல்லாவற்றையும் முடித்து தங்களுக்கு தர வேண்டிய ராஜ்யத்தை கேட்டார்கள். யார்? பாண்டவர்கள். அதற்கு முடியாது என்று துரியோதனாதிகள் சொன்னார்கள். சரி, இதை பற்றி ஸ்ரீகிருஷ்ணன் மூலம் தூது செல்வோம் என்று ஸ்ரீகிருஷ்ணரை அழைத்து, கிருஷ்ணா, எங்களுக்காக தூது சென்று எங்கள் ராஜ்யத்தை மீட்டுக்கொடு என்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் தூது சென்றார். ஸ்ரீகிருஷ்ணன் தூது செல்லும் போது கிருஷ்ணனது பேச்சு துரியோதனது சபையில், எல்லாம் எங்களுக்கு சேர வேண்டியது, அதாவது பாண்டவர்களுக்கு சேர பங்கை கொடு, 13 ஆண்டுகள் முடிந்துவிட்டது என்று பலவாறு ஸ்ரீகிருஷ்ணன் கூறினார். ஊசி முனை அளவுடன் இளம் கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனாதிகள் சொன்னவுடன் ஸ்ரீகிருஷ்ணன் திரும்பினார். அப்பொழுது துரியோதனன், பரவாயில்லை கிருஷ்ணா, நீ என் வீட்டு விருந்து வா என்று கூறினார். பீஷ்மர் அவ்வாறு எல்லாரும் கூறினார்கள். இவர்கள் எல்லாரையும் தவிர்த்து ஸ்ரீகிருஷ்ணன் விதுரன் வீட்டில் சென்று தங்கினார். யார் விதுரன்? எதற்காக நம்மையெல்லாம் தவிர்த்து விதுரன் வீட்டிலே செல்கிறார் என்று பலவாறு சாரதி, அதாவது கிருஷ்ணனது வாகனம் ஓட்டும் சாரதியிலிருந்து எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது துரியோதனன் கேட்டான், ஏன் என் வீட்டிற்கு விருந்துக்கு வர மறுக்கிறாய் என்று. ஒருவன் ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு வர வேண்டும் என்றால், ஒன்று, அவனிடம் பிரேமை இருக்க வேண்டும், அதாவது விருந்து கொடுப்பவனிடம் பிரேமை இருக்க வேண்டும், அல்லது விருந்து உண்ண வருபவன் பசியாக இருக்க வேண்டும். பசியை பற்றி உங்களுக்கு தெரியும். குடிப்பிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெரும் புனைவிடும், நானணி களையும் மானையில் சிதைக்கும், கூணணி மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி எனும் பாவி. ஆகவே எனக்கு வந்து பசியும் இல்லை, உனக்கு என்மேல் விருப்பமும் இல்லை, ஆகவே நான் உன்னிடம் விருந்து உண்ண மாட்டேன் என்று விதுரனுடைய வீட்டிற்கு சென்றார். விதுரன் அவருக்கு அமுது படைத்து ஒரு மிகவும் சந்தோஷப்பட்டார். சாரதி கேட்டான், பார்த்த சாரதியே, ஏன் விதுரன் வீட்டில் உண்கிறாய் என்று. ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு கள்ளச்சிரிப்பு சிரித்தார். அதற்கு காரணம் அவருக்குத்தான் தெரியும். விதுரன் வீட்டில் உணவு உண்டு முடித்த பின் அடுத்த நாள் காலையிலே துரியோதனன் சபையிலே எல்லோரும், நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தை கொடுக்க வேண்டும், இதுதானே சத்தியம், இதுதானே தர்மம் என்று எல்லோரும் சொன்னார்கள். இதில் விதுரனோட வார்த்தை சற்று கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்தது. யார் அந்த விதுரன் என்று கேட்கிறீர்களா? விதுரன் யார் என்றால், திருதராஷ்டிரன், பாண்டு இவர்களோடு சகோதரன். சகோதரன்னா ஸ்டெப்பு பிரதர். ஆகவே இவர்களுக்கு, துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் சித்தப்பா முறை. அவர்களை கேட்டார்கள். விதுரனது பேச்சை கேட்டவுடன் துரியோதனனுக்கு ஆக்ரோஷம் வந்துவிட்டது. தாசியின் மைந்தனே என்று, ஏ தாசியின் மைந்தனே, வாயை அடக்கு என்று விதுரனை ஆக்ரோஷமாக துரியோதனன் சொன்னவுடன் மிகவும் கோபப்பட்டார் விதுரன். கையிலே ஒரு வில், அந்த வில் சாதாரண வில் அல்ல, மகாவிஷ்ணுவால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வில். அந்த வில்லை அவர் எடுத்தால் புவியில் யாரும் அதற்கு எதிரில் நிற்க முடியாது, அப்படிப்பட்ட வில். அந்த வில் என்ன செய்தார் தெரியுமா? எப்போது என்னை
கற்றோர் சபையிலும் மற்றோர் சபையிலும் என்னை தரக்குறைவாக பேசினாயோ, இந்த வில் இனி யாருக்கும் பயன்படாது என்று சொல்லி அந்த வில்லை உடைத்தார். வில்லை உடைத்தவுடன் இவர் எங்கு பாண்டவர் பக்கம் போயிடுகிறாரோ என்று பயந்தபோது, நான் பாண்டவர்கள் பக்கமும் போக மாட்டேன், நான் தீர்த்த யாத்திரை செல்கிறேன் என்று சொன்னார். புரிகிறதா ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் விதுரன் வீட்டில் விருந்துண்ண போனார் என்றால், விதுரன் கையில் இருக்கும் வில்லானது விஷ்ணுவால் கொடுக்கப்பட்டது, அதற்கு ஈடு இணையே கிடையாது. கர்ணனிடம் இருப்பதோ பிரம்மாஸ்திரம், அது ஒன்றுமே கிடையாது. ஆகவே சாரதி பார்த்த சாரதியிடம், ஏன் விதுரன் வீட்டில் உண்ணப் போகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னது சிரிப்புதான், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.